Hello friends, welcome to Meenakshi Vlog. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல chicken biryani அதாவது white biryani basmati rice வச்சு பண்ணப் போறோம். அது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். 1 kg வந்து chicken எடுத்து நல்லா கழுவி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு நான். இப்ப மத்த பொருட்கள் பார்த்தலாம். தக்காளி வந்து 400 கிராம், வெங்காயம் 400 கிராம். இப்ப வெங்காயம் கட் பண்ற டைமுக்கு தான் வந்து நான் அரிசி ஊற வச்சேன். இந்த டைம்ல ஊற வச்சினாலே சரியா இருக்கும். நீங்க கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சீங்கனா சாதம் வந்து டைம் ஆகாம கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து அந்த டைம் குறைங்க சரியா இருக்கும். ஸ்பைசஸ் பார்த்தலாம். ஒரு 15 கிட்ட வந்து கிராம்பு, ஒரு 5 மராட்டி முக்கு, கல்பாசி கொஞ்சமா சேர்த்திருக்கேன். இவ்வளவு துண்டு பட்டை பாருங்க. இது ரெண்டு வந்து ஸ்டார், ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு கருப்பு இலக்காய், ஒரு 7 பச்சை இலக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100 இஞ்சி 100 பூண்டு இந்த அளவில் தான் நான் வந்து பேஸ்ட் அரைச்சி எடுத்திருக்கேன். 100 ml வந்து தயிர் தேவைப்படும். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இந்த அளவுக்கு அப்படின்னா அதே அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு 10 அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஏன்னா காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான், நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. ஏன்னா ஒயிட் பிரியாணின்றனால அதனால் ஒரு 10 அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து 100 ml வந்து எண்ணெய், 100 ml தயிர், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அடுப்பில் வந்து நான் வட்டை வச்சுட்டேன். இதில் வந்து 100 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. ஒரு 50 ml மட்டும் இப்போ நெய் சேர்க்குறேன். மீதியை நான் அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க பட்டை கிராம்பு இலை கலந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துறேன். இந்த மாதிரி வெங்காயத்தை பாத்திரத்தில் சேர்த்ததும் நீங்கள் 1 நிமிஷம் போல் என்ன செய்யணும், இது அப்படியே நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு பிளேட்டால் இப்படி மூடி விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மூடும்போது அந்த நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸும் வெங்காயமும் சேர்ந்து அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். பிரியாணி ரொம்ப சூப்பரான வாசனை, டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால 1 நிமிஷம் போல் இப்படி மூடி விட்டுரும். அதுக்கப்புறமா நான் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை நல்ல ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வந்து மூடி வச்சு 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா செவந்து வந்திருக்கு. பாருங்கள், வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது எப்போ பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துறேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். இது வந்து நல்லா பச்சை வாசனை போட்டு அதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம். 100 ml தயிர் சேர்க்குறேன். இப்போ வந்து இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ வந்து இதில் சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ வந்து சிக்கனை சேர்த்தாச்சு. இதில் எதுவும் நம்ம மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் வந்து சிக்கனுடைய கவுச்சி வாசனை வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து பொடி பண்ணது இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து ஒரு 10 பல முந்திரி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துங்க, இல்லைனா கூட விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்புலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பு வந்து மீடியமில் வச்சு நம்ம மூடி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இல்லை தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரிசி வந்து நான் 1 kg எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 1 kg அரிசியை வந்து இந்த டம்ளரால் தான் நான் அளந்தேன். இதில் வந்து எனக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து இதில் தண்ணி எவ்வளோ எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 10 டம்ளர் தண்ணி எடுக்க போகிறேன். அதாவது 1/2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 3/2 டம்ளர் தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். அந்த மாதிரி அளந்து நான் ஒரு 10 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சிக்கனோட சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் மூடி வச்சு 5 நிமிஷம் போல ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இப்போவே வந்து இதில் வந்து சிக்கன் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து தண்ணி எப்போவுமே நம்ம திட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் அளந்து வச்சுருக்க தண்ணி இதில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துறேன். இப்போ
வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஏனா நம்ம வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் கொஞ்சமா மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கோம். ஒருவேளை காரம் கம்மியா இருந்துச்சுனா இன்ன கூட நீங்க மிளகாய் சேர்த்துங்க, அப்படி இல்ல மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ செக் பண்ணிட்டு நம்ம இத வந்து மூடி வச்சிரலாம். தண்ணி கொதிக்கும்போது நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது, இப்போ அரிசி சேர்த்துடலாம். அரிசி வந்து நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கூட தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கவே கூடாது. சேர்த்துட்டு நம்ம வந்து அரிசி வந்து ரொம்ப வேகமாக கிண்டாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கனாலே போதும். அப்போ தான் அந்த அரிசி உடையாமல் வரும். இப்போ வந்து நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிங்க. உப்பு வந்து கரெக்டாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் சாதத்தில் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக சேர்க்கும் போது சாதத்தில் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் ஒரு பிஞ்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதிக்குது, இங்கே பாருங்கள். இப்போ வந்து அரிசியும் தண்ணி ஒரு லெவலாக வரும்போது நம்ம வந்து தம் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், இந்த தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் சாதமும் தண்ணி ஒரு லெவலாக வந்துடுச்சு. இப்போ வந்து தம் போட்டலாம். நான் ஏற்கனவே ஒரு 50 ml நெய் வந்து நிறுத்தி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இது மேலே சேர்த்துறேன். இப்போது சேர்த்தாச்சு, கொஞ்சமாக பார்த்திங்கனா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து தம் போட்டுடலாம். இப்போ வந்து பிரியாணி தம் போடுறதுக்காகவே வந்து நான் கல் வந்து பாருங்கள் தோசை கல் வந்து நல்லா ஒரு 5 நிமிஷமாக ஹீட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா ஹீட் ஆகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பிரியாணி மட்டாவை தூக்கி இது மேலே வைக்க போகிறேன். இப்போ அந்த கல்லில் வந்து மட்டாவை தூக்கி வச்சிட்றேன். இப்போ இதுக்கு மூடிக்கு தம் போடுறதுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாத்தை போட்டு இந்த மாதிரி மூடிடுங்க. அந்த ஸ்டீம்லாம் வெளியில் வராத அளவுக்கு வச்சாச்சு. இது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். இப்போ இது நிறைய தண்ணி இருக்குது பாத்திரத்தில், இதை மேலே வெயிட் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தம் போட்டு பிரியாணி வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ சாதத்தை வந்து சைட்லேருந்து நம்ம வந்து லைட்டாக எடுத்து விடுவோம். நடுவில் செஞ்சிங்கன்னா அரிசி வந்து உடையும். இங்கே பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணியெலாம் சரியாக இருக்குது. சாதம் பாருங்கள் உதிர உதிர எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சரியாக இருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து சூப்பரான சிக்கன் ஒயிட் பிரியாணி பாஸ்மதி ரைஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்திருக்கு. அரிசிலாம் ஒன்று கூட உடையவே இல்லை. நம்ம தண்ணி சொன்ன அளவு மசாலா எல்லாமே சரியாக இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக்